रक्टांगल ओके नमक वो रेक्टा वो नम कव इट इस ओके सो दट विट वाट ओ बी

ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஸோ இதில் வந்து ரெண்டாக பிரிக்கல அந்த குவாட்டர் வந்து நம்ம ரெண்டாக டிவைட் பண்ண போகிறோம் ஒன்று ரெக்டாங்கிளாகவும் இன்னொன்னு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளாகவும் டிவைட் பண்ண போகிறோம் ஓகே ஸோ வாட் இஸ் தேர்ட் இன் அ ரெக்டாங்கிள்மா ஸோ ரெக்டாங்கிங்கிறது என்னது ஓடிஏஇ ஓகே ட்ரையாங்கிள்ங்கிறது டிஏபி ஓகே ஸோ இதை வந்து நம்ம எப் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ரெக்டாங்கலுக்கு ஃபார்முலா என்னமா எல் இன்டூ பி ஓகே வாட் இஸ் த ஃபார்முலா எல் இன்டூ பி ஸோ எல் இன்டூ பிங்கிறது இங்கே எல்லுங்கிறது என்னது எல்ங்கிறது ஹேர் யூனிட்ஸ் மென்ஷன் ஆசன ஏஇ எல்இஸ ஏஇ அண்டு பிரத்ஸை ஓஇ இது டைமு இது டைமு இது இனிஷியல் லாசிட்டி இது தான் நம்ம ஓடியை தான் நான் இனிஷியல் லிச்சிரும் அப்போ இதுவும் என்னது இது டைம் TAKEN, இது இனிஷியல் வெளசிட்டி ஏஇங்கிறது இனிஷியல் வெசிட்டி ஓகே ஸோ அண்ட் தென் அனதர் ஒன் ஃபார்ம்ல வி ஆர் யூஸிங் தட் ஃபார் என் ட்ரையாங்கிள் ஹாஃப் ஹெச் பி ஹெச் இன்ட்டு half ஹாஃப்ங்கிறது அப்படியே அப்ளை பண்ணுறோம் H பிளேஸில் ஹெச்ங்கிறது ஹைட்டு ஏபி ஓகே ஏங்கிறது இட் இஸ் என்ன ACCELERATION, okay ஸோ என்கிறது என்ன மென்ஷன் பண்ணுறோம் ஆசலரேஷன் ஆசலரேஷன் டிஏ டிஏ இட்ஸ் ஆல்சோ டி டைம் டேக்கன் ஏடி திஸ் இஸ் ஏடி திஸ் இஸ் டி ஓகே இதுவும் இதுவும் ஈக்குவல் இல்லையா ஸோ அப்போ எப்படி ரைட் பண்ணுறோம் பாருங்கள் நான் செகண்ட் ஈக்குவேஷன் area ஆஃப் த ரெக்டாங்கிள் டிஓஇபி ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் டிஏபி ஸோ இது வந்து into breadth L எல் breadth பிரெத்து ஏன்னா இக்கு வந்து எல்இன் டு பிரெத்து ஏஇ இன்ட்டு ஓஇ இதை எப்படி ரைட் பண்ணலாம் ஏஇ என்ன ரைட் பண்ணுறோம் ஏஇ நம்ம என்னம்மா ரைட் பண்ணுறோம் ஏஇ இஸ் யூ சொன்னா ஸோ U plus ப்ளஸ் ஹாஃப் ஓஇ is T ஓஇ இஸ் டி இட்எஸ் மென்ஷன் லைக் ஒய்ஸ் ஓகே அடுத்து triangle, ட்ரயாங்கிள் ஹாஃப் லென்த் ஹே ஹைட்டு சொன்னோம் இல்லையா height so ஹைட்டு ஸோ ஹைட்டு ஃபஸ்ட் ரைட் பண்ணுறோம் ஹைட்டுங்கிறது இட் mentioned மென்ஷன் ஆசன ஏடி ஓகே ஏபி ஏபியை தான் ஹைட்டுன்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து acceleration into இன் டு டைம் டேக்கன் ஸோ அதை வந்து ஏடி write பண்ணுறோம் okay, half 80 d in gravity, it is a t so two times d it is coming up so multiply means half eighty square okay half eighty square that is only it is mentioned distance travel u t plus half eighty square this is the second equation of motion third equation third equation uh, we see that in a distance covered by the object uh, uh, during the time it is a area of the quadrangle. ஓகே இதை வந்து குவாட்ராங்கிளாகவே அப்படியே எடு எடுக்கிறோம் அப்படின்னா டிஓஇபி அப்படிங்கிறது ஏரியா நமக்கு கிடச்சிது ஸோ இதை ட்ரோப்போசியமாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் ரெண்டு ஷேப்ஸ் அதாவது ரெட்டாங்கிளாகவும் ட்ரையாங்கிளாகவும் இல்லாமல் ட்ரோப்போசியமாக நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஹாஃப் இன்டூ சம் ஆஃப் த பேரல் லென்த் ஆஃப் த பேரல் சைட்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தட் அ பேரல் சைட்ஸ் ஸோ சம் ஆஃப் த லென்த் ஆஃப் த பேரல் சைட் அப்படின்னா என்ன ரைட் பண்ணுறோம் ஸோ இட் இஸ் ஆசன ட்ரோப்போசியம் ஓகே ட்ரோப்போசியம்ல ஓடி இது வந்து பேரல்சைடு என்னென்ன பேரல்சைட் ஓடியும் இ பிஇயும் பேரலிசைட் ஓடியும் பிஇயும் பேரலிசைட் ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் ஓடிஏயும் இபி இபிபிஇயும் நம்ம ஆட் பண்ணுறோம் இன் டூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரல் சைட்ஸ் ஸோ ரெண்டுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் ஸோ ரெண்டுக்கும் இட ரெண்டு பேரல் சைட்ஸ்க்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் என்னம்மா ஓஇ அதை வந்து டீன் மென்ஷன் பண்ணுறோம் ஓகேயா ஸோ இப்போ என்ன ரைட் பண்ணியிருக்கோம் இந்த ஃபார்முலாவில் உள்ள சைட்ஸை வந்து நம்ம வந்து நோட் பண்ணியிருக்கோம் ஓகேயா ஸோ நோட் பண்ணிவிட்டு ஓடிங்கிறது என்னம்மா ஓடிங்கிறது ஆக்சுவலாக யூ பிஇ அப்படிங்கிறது பிங்கிறது வி ஓகே இன் டு ஓயங்கிறது டி ஸோ இதை எப்படி ரைட் பண்ணலாம் இது வந்து ஆல்ரெடி உனக்கு தெரியும் இந்த ஃபார்முலாவை இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படின்னா ஆசலரேஷன் ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை டி ஸோ இந்த டீ நமக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஸோ இதை இந்த சைடு கொண்டு போவோம் ஏயை வந்து இந்த சைடு கொண்டு போவோம் இல்லையா ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் t வேணும் so அப்படின்னா t ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை ஏ ஓகே எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா ஸோ இதை வந்து நம்ம டிக்கு பதிலாக நம்ம சப்ஸிட் பண்ணப் போகிறோம் ஓகேயா ஸோ அப்போ எஸ்ஸுங்க டிராவல் பண்ண டிஸ்டன்ஸுங்கிறது ஈக்குவல் to ஹாஃப் யூ ப்ளஸ் சாரி வி ப்ளஸ் யூ இன் டூ ஸோ டீக்கு பதில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் v minus u by a ஓகே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா ஆகும் இந்த சைடு டினாமினேட்டில் ஏயும் டூவும் இருக்கு ஸோ அதை அந்த சைடு கொண்டு போகிறோம் அப்போ டூ ஏஎஸ் அப்படின்னு சேஞ்ச் ஆயும் ஓகே பேலன்ஸ் என்ன இருக்குமா V ப்ளஸ் யூ into வி மைனஸ் யூ ஸோ இது A ப்ளஸ் ஏ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்கா ஸோ இது எப்படி ரைட் பண்ணலாம் A plus பி இன் டூ ஏ மைனஸ் பி எழுதுவோமா ஸோ இதே மாதிரி ஃபார்முலா இந்த ஃபார்முலா இந்த மாதிரி இருக்கிறனால இதை வந்து அப்படியே எடுத்துக்கிறோம் ஓகே இங்கே வந்து இது ஏ இது பி அப்போ வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் அப்படின்னு எழுதுகிறோம் ஓகேயா ஸோ இப்போ எழுதிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நெகட்டிவ் சிம்பிள் இருக்கா இதை பாசிட்டிவ் சிம்பிள் ஃபுல்லாக ஈக்குவேஷன் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுறக்காண்டி வி ஸ்கொயர்டை அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு யூ ஸ்கொயரை மட்டும் அந்த சைட் கொடுக்கும் ஸோ நெகட்டிவாக இருக்காது பாசிட்டிவாக சேஞ்ச் ஆயிரும் அப்போ வி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏஎஸ் திஸ் இஸ் த தேர்ட் ஃபார்முலா வி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏஎஸ் ஓகே அம்மா ஸோ வாட் இஸ் தேர்டின் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இஸ் வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் எயிட்டி செகண்ட் ஃபார்ம்லா யர்ஸ் எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் எயிட்டி ஸ்கொயர் தேர்ட் ஃபார்ம்லாயர்ஸ் வி ஸ்கொயர் ஈக்வல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏஎஸ் ஸோ ஆல் த த்ரீ யூ வாண்ட் டு பி ரைட் ஆஸ் என்ன ஹோம் டெஸ்ட் ஓகே ஸ்டெடிவெல் அண்ட் தென் யூ ரைட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒனில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் ஆசலேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் செகண்ட் ஒன்னில் ஒரு குவா குவாட்டராங்கிலாக எடுத்துகிட்டு அதை ரெக்டாங்குளும் ட்ரையாங்குளையும் டிவைட் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணுறோம் இதில் ட்ரோப்போசியம் ஃபார்முலாவை அப்படியே யூஸ் பண்ணுறோம் ஓகே அம்மா ஸோ இன் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம் ஓகேயா ஸோ ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் ஆல்சோ இட் இஸ் கிவன் டு யூ பிரேக் அப்ளை டு அ கார் ப்ரொடியூஸ் அண்ட் ஆசலரேஷன் சிக்ஸ் மீட்டர் பர் செகண்ட் ப செகண்ட் ஸ்கொயர்டு இருந்த ஆப்போசிட் டைரெக்ஷன் ஆஃப் த மோசன் இஃப் த கார் டேக்ஸ் டூ செகண்ட்ஸ் டு ஸ்டாப் ஆஃப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் த பிரேக் கேல்குலேட் தட்னு டிஸ்டன்ஸ் ட்ராவல் ட்யூரிங் திட் ஸோ டூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த காரை வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா பிரேக் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஆஸ்கிங் பட் டிஸ்டன்ஸ் மீன்ஸ் வாட் இட் வாட் ஆர் த நீட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வி வாண்ட் அப்ளை இன் அ செகண்ட் ஃபார்முலா செகண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் வாட் இட் இஸ் எஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஆஃப் எயிட்டி ஸ்கொயர் யூ நோ தட் ஆசிலரேஷன் இஸ் சிக்ஸ் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஸோ இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் அதனால நெகட்டிவில் எடுத்திருக்காங்க ஆப்போசிட்டும் சம்மில் மென்ஷன் பண்ணியிருக்கனால அண்ட் தென் டி டூ செகண்ட்ஸ் ஆஃப்டர் டைம் ஸோ டி வந்து நமக்கு தெரியும் யூ வந்து ஜீரோ பிரேக் போட்டதுக்கப்புறம் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி ஜீரோ ஆக்போது பட் யூங்கிறது நமக்கு என்னென்னு தெரியாது ஸோ அப்போ யூ வந்து ஃபைன் பண்ணும் ஃபஸ்ட் ஈக்வேஷன் ஆன்வர்ட்ஸ் வி அப்ளை ஸோ வி வி வந்து ஜீரோ அப்ளை பண்ணுறோம் யூ வந்து யூ அப்படி வச்சுக்கிறோம் ஏ டி ஏ வந்து ஆசலரேஷன் மைனஸ் சிக்ஸ் இன் டூ டைம் டூ தட் இஸ் மல்டிப்ளைனா மைனஸ் டூ ஓகே மைனஸ் டுவெல் யூ ஈக்குவல் டு அப்புடின்னா ப்ளஸ் டெல் ஓகேயா டுவெல் மீட்டர் பர் செகண்ட் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி ஃபைன் பண்ணியாச்சு ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம் எப்படி அப்ளை பண்ணுறோம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் தான் அவங்க கேட்டிருக்காங்க கேட்டிருக்கிறது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு கேட்டிருக்காங்க அப்போ எஸ் ஈக்குவல் டு யூங்கிறது டுவெல்லு ஃபைன் பண்ணியிருக்கோம் டீங்கிறது டைம் டேக்கன் டூ செகண்ட்ஸு ஹாஃப் அப்படியே ரைட் பண்ணுறோம் ஏங்கிறது ஆசலேஷன் மைனஸ் சிக்ஸு டீங்கிறது டைம் டேக்கன் ஸ்கொயர்டு ஓகேயா ஸ்கொயர்டு டூ அதனால டூ டைம்ஸ் எழுதியிருக்காங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் இதே இதே மல்டிப்ளை பண்ணால் டுவெண்ட்டி ஃபோர் இதே மல்டிப்ளை பண்ணால் டுவெல் டுவெல் ஆகுமாம்மா ட்வெல் இன்ட்டு டூ டுவெல் இன்ட்டு டூ ட்வெண்ட்டி ஃபோர் ஓகேயா பட் ஆனால் என்ன பண்ணலாம் இதே இதே கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டுவெல்ல இருக்கும் மைனஸ் டுவெல்லு ஸோ மைனஸ் டுவெல் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா டுவெல் மீட்டர் இந்த கார் வில் மூ டுவெல் மீட்டர் பிஃபோர் இட் ஸ்டாப் ஆஃப்டர் த அப்ளிகேஷன் ஆஃப் பிரேக் டுவெல் மீட்டர் போனதுக்கப்புறம் தான் பிரேக்கை வந்து அப்ளை பண்ணும் ஓகேயா